வெல்கம் டு மாயா பசார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி உளுந்து வடை. உளுந்து வடைக்கு முழு உளுந்து ஒரு அடாக்கு, 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, இதை தண்ணியில் கழுவி அரை மணி நேரம் தான் ஊறணும். ஊறின விட்டு கிரைண்டரில் ஃபைன் பேஸ்ட்டாக அளவான தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். மிக்சியிலே ஆட்டலாம், ஆனால் வந்து குவான்டிட்டி அதிகம் வராது. நம்ம கேட்குற பதம் அதில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு, கிரைண்டரில் போட்டு ஆட்டுவோம். கொஞ்சமாக ஊறின தண்ணியை ஊற்றலாம். தண்ணி இல்லாமையே ஆட்டுனா ரொம்ப கெட்டியாக போயிடும். எல்லாத்தையுமே வடித்து இப்படி போட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். நான் மசியில், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, நல்லா ஒட்டாமல் வருது, வந்து போல் இருக்குது. இப்போ தேவையான அளவு கல் உப்பு அதுலேயே போட்டு ஆட்டுவோம். முதல்ல கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே சேர்த்து ஆட்டினோம்னா கெட்டி ஆயிடும். போட்ட விட்டி நல்லா மசிஞ்சிருச்சு, இப்போவும் நல்லா பாலாட்ட வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் பிடிக்காததுனால கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு தனியாக மிளகு மட்டும் போட்டு கொடுக்கலாம். வெங்காயம் சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்தால் வெங்காயம் மட்டும் போட்டு கொடுக்கலாம். பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு பொடி செஞ்ச சின்ன வெங்காயம் 10-15 போடலாம். 3 பச்சை மிளகாய் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிக்கணும். 5 சிறிய துண்டு, அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். மாவுலேயே சில பேர் போட்டு அரைப்பாங்க, அது கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இரும்பு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன், காஞ்சிருச்சு. தண்ணியில் கையை நனைச்சிட்டு இலையையும் கூட வச்சு தட்டி போடலாம். சென்டரில் சின்னதாக ஓட்டை போட்டு கூட போடலாம். தயிர் வடை வேணுங்கிறவங்க தயிரில் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பை தாளிச்சிட்டு இந்த வடையை சூடாகவே எடுத்து தயிரில் போட்டுடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். சிவந்த வடையை திருப்பி விட்டுருவோம். இப்படி உப்பு வரணும், அப்போ தான் வடை சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பக்கம் சிவந்து வச்சு எடுத்துடுவோம். நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது. கையில் எண்ணெயும் நிறையா ஒட்டலை. குழந்தைகளுக்கான மிளகு வடையும் ரெடி ஆயிடுச்சு, உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கரையும் நெய்யும் தொட்டு கொடுத்தா அருமையாக சாப்பிடுவாங்க. பெரியவங்க சாம்பார் சட்னி காம்பினேஷனில் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.